வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் குப்சிட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நான் பிரசனாகியா கார் ஷோரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் இது மாதிரி விடைகள் நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க வெஹிக்கிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் லிஃப்ட் செய்யப்பட்ட கியா சோனட்டோடைய பிஎஸ் மாடலான ஹச்டிஇ வேரியண்ட்டுங்க. சோனட்லேயே இந்த வேரியண்ட் தாங்க குறைஞ்ச விலைன்னு சொல்லலாம். அது போக கியாலேயே குறைஞ்ச விலை கார் அண்ட் குறைஞ்ச விலை வேரியண்ட்னா கண்டிப்பாக இந்த சோனட்டுடைய ஹெச்டிஇ வேரியண்ட் தாங்க. கியா ஃபேமிலிக்கு உள்ளே வரணும்னா மினிமம் இந்த வண்டி தான் என்ட்ரி லெவலாக இருக்குங்க. ஓகே, அப்படி இருக்கிற இந்த கியா சோனட் பேசிக் மாடலான ஹெச்டிஇயில் நமக்கு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்று 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், ஒன்று 1.5 சிஆடி டீசல் இன்ஜினுங்க. இப்போ நம்ம இருக்கிறது 1.2 லிட்டர் ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் பெட்ரோல் இன்ஜினுங்க. இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வீடியோ ஒன்றில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, சென்டர் ஃப்ரண்ட்டில் கியாவோட பேஜிங் எப்போ போலேயே வந்துடுதுங்க. அண்ட் அப்டேட் செய்யப்பட்ட டயர் நோஸ்கில் செட்டப் பார்த்துங்க. ஃபுல்லாக நமக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஒரு சில்வர் ஃபினிஷிங் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிரில்லில் கனெக்ட் ஆகிற மாதிரி, நல்லாவே இருக்குதுங்க. அண்ட் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு நமக்கு டிஎல்எஸ் கிடையாதுங்க, ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாலஜனில் ஒரு சிங்கிள் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டஸ்க் இன்ஸ்பைட் மஸ்குலைன் ஃப்ரண்ட் பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் வித் சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸோடையே இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குதுங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் செய்யப்பட்டதில். சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இந்த பேஸ் மாடலோடைய டயரை பொறுத்தளவு 15 இன்ச்சஸ் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் வீல் கேப்ஸ் வந்துருதுங்க. இதோடைய டயர் செக்ஷன்ஸ் பொறுத்தளவு 195/65 வந்துருதுங்க. மேக்பர்சன் ஸ்டட்ஸ் யூஸ்வலாக வந்துருதுங்க. ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ட்ரெஸில் தான் இண்டிகேட்டர்ஸ் வருது. பாடி கலர் ஓர்வியம், ஏபிலார் நமக்கு பாடி கலர், மேலே ரூஃப் ரெயில்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பேஸ் மாடல் லெவலுக்கு கொடுக்கலிங்க. பிபிலார் நமக்கு பிளாக் கலரில் இருக்குது. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்துருதுங்க பேஸ் மாடல் லெவலுக்கே. அதே மாதிரி எஸ்யூவி கிளாடிங்குமே வந்துருது. கிரவுண்ட் கிளியன்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க, அதே 205 mmங்க. ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் தாங்க, டிஸ்பிளேஸ் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு கிடையாதுங்க. ரியரில் கப்புள் டோரிசம் பீம்ஸோட சஸ்பென்ஷன் வந்துருதுங்க. தென் இந்த பேஸ் மாடலுடைய ரியர் ப்ரொஃபைல் பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. மேலே நமக்கு போல் டைப்பில் தான் ஆண்டனா கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் இல்லைங்க. தென் ஸ்டாப் லேம்ப்ஸ் வந்துருது. அண்ட் வைப்பர் வாஷர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அண்ட் அதே மாதிரி புதிய அப்டேட் செய்யப்பட்ட ஸ்டார் மேப் எல்இடி கனெக்டிங் செட்டப் பார்த்துக்குங்க. பட் இது ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க, இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு எல்இடி கிடையாதுங்க. கியாவோட பேஜிங், சோனட்டோட பேஜிங் வந்துருதுங்க. டஸ்க் இன்ஸ்பைன் மஸ்குலைன் பம்பர்ஸுங்க புதுசாக அப்டேட் செய்யப்பட்டது. ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருதுங்க. சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட், சென்டரில் ஒரு லைட், கீழே பேக்கேஜிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் லெவலுக்குங்க. தென் ரியரில் நமக்கு இவ்வளோதாங்க ஃபீச்சர்ஸ். அண்ட் இதோடைய ஃபியூல் டேங்க் நமக்கு எப்போ போலேயே லெஃப்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதோடைய கெப்பாசிட்டி பொறுத்தளவு நமக்கு 45 லிட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே வந்துருதுங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸில் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கே 50+ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயங்க. பேஸ் மாடல் லெவலுக்கு இவங்க எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டி எஸ்பெக்ட்ஸில். அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தென் இதெல்லாம் நமக்கு மேனுவல் கீ தாங்க. ஸோ நம்ம மேனுவலாக போட்டு தான் உள்ள போகிற மாதிரி இருக்கும். டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள், ஃபுல் பிளாக்குங்க. அன்லாக் சுவிச்சஸ் நமக்கு சில்வர் கலரில் வந்துருதுங்க. தென் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் மிரர் வந்துருது பார்த்திங்களா, சூப்பருங்க. பேஸ் மாடல் லெவலுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓரியம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. பட் கியா லெவலில் இந்த பேஸ் மாடல் லெவல் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அட் த சேம் டைம் நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் கொடுக்கலைங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், அம்பர்லா ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்துருதுங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் இல்லைங்க. டைப் ப்ரெஸிங்கோட ஸ்டிக்கர்ஸ் வந்துருதுங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு கொடுக்கலைங்க, ரெக்லைனர்ஸ் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட கலர் தீம்ஸ் பொறுத்தளவு நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட செமி லெதரேட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லெதரேட் மாதிரியே இருக்குது, பட் இது ஃபேப்ரிக் சீட்ஸுங்க. இதோடைய கம்ஃபர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த ஏரியெல்லாமே நமக்கு அந்த லெதரேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரலில் மட்டும் நமக்கு ஃபேப்ரிக்ங்க. 6 ஏர் பேக் நமக்கு இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சைட் ஏர் பேக் 2ங்க, சீட்ஸில் 2, ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் 2 ஏர் பேக்ங்க. மொத்தமாக 6 ஏர் பேக்ங்க. 15+ ஃபீச்சர்ஸ்னு சொன்னேன்ல, அதில் இதுவுமே இருக்குதுங்க. சூப்பர் நல்ல விஷயம். தென் இந்த பேஸ் மாடலுடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டோனுங்க வித் சில்வர் இன்சர்ட்ஸுமே இருக்குதுங்க. அடுத்து இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு 4.2 இன்ச்சஸ், அதாவது 10.67 cm டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஆர்பி மீட்டர், சென்ட்ரல் ஸ்பீடோ மீட்டர் அண்ட் டிஜிட்டல் டிஸ்பிளே. ரைட் சைடில் நமக்கு ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க சின்ன டிஸ்பிளேவாக இருந்தாலுமே இதுலேயே தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு கிடைக்குதுங்க. இதில் நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் நமக்கு ஸ்டீரிங்கில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம பேஜ் செலக்ட் பண்ணுறது, செட் பண்ணுறது எல்லாமே. டைப் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கே கொடுத்தது நல்ல விஷயங்க. இதில் டிஸ்டன்ஸ் 2 mt, லோ ஃபியூல் இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். அது போக செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாமே வந்துருதுங்க. நீங்களுக்கு இலுமினேஷன்ஸ் லைட் சேஞ்ச் பண்ணுறது, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. தென் டோர்ஸுங்க, டோர்ஸில் டோர் லாக், அன்லாக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருதுங்க. அடுத்து கன்வீனியன்ஸுங்க, இதில் ஃபியூச்சர்ஸ் வார்னிங் வேணுமா வேண்டாமா அப்படின்னு செட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் நமக்கு இந்த சின்ன டிஸ்பிளே வழியாகவே பார்த்துக்கலாங்க. அது போக 3 சீட் பெல்ட் ரிமைண்டர், இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாங்க. சின்னதாக
இருந்தாலுமே நல்ல ஒர்த்தை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டீரிங் வீலுங்க, ஸ்டீரிங் வீல் பொறுத்தளவு நமக்கு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் வித் சில்வர் கலர் ஃபினிஷிங்கில். கியாவோட பேஜிங் எப்போ போலேயே வந்துருதுங்க, ஏர்பேக் வந்துருது, அண்ட் இந்த சில்வர் ஃபினிஷிங் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியம்னஸாகவே இருக்குதுங்க. ரைட் சைடில் நமக்கு டிஎஃப்டி கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே வந்துருது. தென் இந்த வண்டிய ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு டில்ட் ஸ்டீரிங் மட்டும்தாங்க வருதுங்க, டெலஸ்கோபிக் நமக்கு டாப் ஸ்பெக்கிங்குமே கிடையாது. லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருதுங்க, ரைட் சைடில் நமக்கு ஹெட்லேம்ப் கண்ட்ரோல் சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் மேலே பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் நல்ல பெட்டராகவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் ரைட் சைடில் நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துருதுங்க சில்வர் ஃபினிஷிங்கில். தென் அதுக்கு கீழே நமக்கு இஎஸ்பி ட்ராக்ஷன் ஹில் ஹோல்டு அசிஸ்டன்ட் பட்டனுங்க, ஸோ அதுக்குள்ளான ஃபீச்சர்ஸுங்க. பேஸ் மாடல் லெவலுக்கே நமக்கு ஹில் ஹோல்டு அசிஸ்டன்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக ஐடில் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டனுங்க, ஹெட்லேம்ப் லெவல் அட்ஜஸ்டர், கீழே பெடல்ஸ் அண்ட் டெட் பெடல்ஸுங்க. டெட் பெடல்ஸ் நல்ல ஒரு கன்வீனியன்டான பிளேஸில் இருக்குதுங்க, இன்ஃபர்டைன்மெண்ட் மட்டும் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு கொடுக்கலைங்க, அடுத்த மாடல்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் வரும். ஏசி வென்ஸ் நமக்கு சில்வர் ஃபினிஷிங்கில் வந்துருது, சென்ட்ரலாக ஹசார்ட் ஸ்விட்சஸ் வந்துருதுங்க. தென் மேனுவல் ஏர் கண்டிஷனில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு. இதுவுமே நமக்கு சிங்கிள் பட்டனில் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபேன் ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வருதுங்க, சூப்பராகவே இருக்குதுங்க. அண்ட் இதோட பட்டன்ஸ் குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகிருக்குதுங்க, சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குதுங்க மொபைல் வைக்கிறதுக்கு. டைப் சி போர்ட் ஒன்று வந்துருதுங்க, 12 வோல்ட் பவர் ஜாக்கெட் ஒன்று வந்துருதுங்க, அது போக நம்ம மொபைல் வச்சுக்கலாம். தென் ரொம்ப ரொம்ப முக்கியமாக 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கீர் பாக்ஸுங்க இந்த 1.2 லிட்டருக்கு. லெதர் ஃபினிஷிங் ஆட் ஆகி வந்துருதுங்க, அது போக சில்வர் ஃபினிஷிங்குமே நமக்கு சரௌண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 சில்வர் ஃபினிஷிங்கு. தென் நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருதுங்க, ஹேண்ட் பிரேக் வந்துருதுங்க, ஆம்ரெஸ்ட்டுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க பேஸ் மாடல் லெவலுக்கு. இதுவுமே நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் கன்வீனியன்ட்டாக இருக்குதுங்க, உள்ள ஒரு டீசென்டான ஸ்பேஸுங்க. தென் நமக்கு டேஷ்போர்டில் ஏர்பேக் வந்துருதுங்க, சில்வர் ஃபினிஷிங் வந்துருதுங்க, ஏசியில் க்ளவ் பாக்ஸ் வந்துருதுங்க, பட் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு கிடையாதுங்க. மேலே நமக்கு சன்செட்ஸ் வந்துருதுங்க, ப்ளஸ் நமக்கு டிக்கெட் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேனுவல் டிம்மிங் ஐஆர்விஎம் வந்துருதுங்க, சென்ட்ரலாக லைட்ஸ் மட்டும் மிஸ் ஆகுதுங்க. பேசஞ்சர் சைடுமே நமக்கு ஒரு சன்செட்ஸ் வந்துருதுங்க, ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் பேசஞ்சர் சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, சைடு ஏர்பேக்கை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, சீட் பெல்ட்ஸ் நமக்கு ஃபோர்ஸ் லிமிட்டர்ஸ் அண்ட் ப்ரீ டென்ஷன்ஸோடய இருக்குதுங்க, பட் அட்ஜஸ்டபிள் கிடையாதுங்க. தென் ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், ரியரில் போய் ரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துடலாம். இந்த சோனட் பேஸ் மாடலுடைய ரியர் பேசஞ்சர் டோர் வியூவை பார்க்கலாம். சேம் ஃப்ரண்டில் பார்த்த மாதிரியே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நமக்கு அன்லாக் சுவிச்சஸ் சில்வர் கலரில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு சில்வர் ஃபினிஷிங் ட்ராவல் ஆகுது. மேனுவல் விண்டோ தாங்க வருதுங்க இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு, கிரிப் ஹேண்டில் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக வந்துருது. தென் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரியர் பேசஞ்சர் சீட்ஸுங்க, ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே நமக்கு செமி லெதரேட் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் லாங்குவேஜும் சூப்பராகவே இருக்குதுங்க, ஃபிக்ஸ்டு அட்ரஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுவுமே நமக்கு 2 ஃபிக்ஸ்டு அட்ரஸ் தான் இருக்குது. அண்ட் 3-point சீட் பெல்ட்ஸ் நமக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸாகவே கொடுத்துருக்காங்க, சூப்பர் நல்ல விஷயங்க. தென் இந்த சீட்ஸோட ஃபோல்டிங் பொறுத்தளவு நமக்கு 100% பெஞ்ச் ஃபோல்டிங் கிடைக்குதுங்க, ஸோ உங்களுக்கு லக்கேஜ் பத்தல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணியுமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி 2 பக்கமே சீட் பெல்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பக்கமே நமக்கு வந்துடுதுங்க. தென் இந்த ஹெச்டிஇ பேஸ் மாடலுடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்க, இந்த ஃபேஸ் லிஃப்ட் செய்யப்பட்ட பேஸ் மாடல் இப்படி தாங்க இருக்குது. இன்ஃபர்டைன்மெண்ட் மட்டும் மிஸ் ஆகுதுங்க, இன்ஃபர்டைன்மெண்ட் இருந்தால் இது பேஸ் மாடல்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, ரியர் ஏசி வெண்ட் வந்துடுதுங்க பேஸ் மாடல் லெவலுக்கு, சூப்பருங்க. அதே மாதிரி 2 Type-C போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் சார்ஜிங்க்கு, இதுவுமே ரொம்ப நல்ல விஷயங்க. தென் லெக் ரூம், தை சப்போர்ட், ஹெட் ரூம் எல்லாமே சூப்பராகவே இருக்குதுங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன், ஸோ பார்த்துக்குங்க இப்படி தாங்க இருக்குது. அண்ட் அதே மாதிரி 3 பேர்லாம் தாராளமாக உட்காந்துட்டு போகலாங்க, அந்தளவுக்கு ஸ்பேசிஸாக தாங்க இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பேசஞ்சர் டோரில் அதே அன்லாக் சுவிச்சஸ், மேனுவல் விண்டோ நாப், கிரிப் ஹேண்டில், வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், சென்ட்ரலுமே நமக்கு ரியர் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, சூப்பர். மேலே ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் 2 பக்கமே வந்துருதுங்க, அண்ட் ரைட் சைடில் நமக்கு கோட் ஹூக்குமே கொடுத்துருக்காங்க, இதுவுமே ஒரு நல்ல விஷயங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம இன்டீரியர் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்துட்டோம், ரியரில் போய் பூட்டை பார்த்துடலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அண்ட் இந்த கியா சோனோடைய பூட் ஸ்பேஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க, அதே 385 லிட்டர் க்ளைம் பண்ணுறாங்க. தென் இதுவுமே ஒரு நல்ல ஸ்பேஸ் தாங்க, பூட் லேம்ப் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலைங்க, பார்சல் செல்ஃபுமே கிடையாது, லக்கேஜ் ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி டூல்ஸ் கிட்ஸ் ப்ளஸ் நமக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்டுமே வந்துருதுங்க. உள்ள ஸ்பேர் வீல் பொறுத்தளவு நமக்கு ஸ்பேர் வீலுமே நமக்கு 15 inches சேம் டயர் செக்ஷன்ஸ், அதாவது 195x65 செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம். நம்பர் பிளேட் லைட் நமக்கு ஹாலஜனில் வந்துருதுங்க. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த பேஸ் மாடலுடைய இதை கவர் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் போய் இன்ஜின் ஸ்பெக்ஸை பார்த்துடலாம், இன்னும் அது மட்டும் தான் பார்க்காம இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 1.2 லிட்டர் ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் பெட்ரோல் இன்ஜினுங்க, 4-cylinder இன்ஜினுங்க, இது அதிகபட்சமாக 81.8 PS பவரையும் 115 NM டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியுடைய மைலேஜ் பொறுத்தளவு ஏஐ சர்டிஃபைட் பண்ணது 18.7 km. அண்ட் அதே மாதிரி இது 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, மேலே இன்சுலேஷன்ஸ்லாம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை, பட் இதுக்கு தேவையும் படாது, அந்தளவுக்கு இன்ஜினுமே ரீஃபைண்டாக தாங்க இருக்குது. இந்த வண்டியுடைய கலர் பற்றி பேச போனோம்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஒயிட், கிளியர் ஒயிட், புதுசாக இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட பீட்டர் ஆலிவ், பிளாக், சில்வர், ரெட், கிரே அப்படின்ற 8 மெயின் கலர்ஸில் அவைலபிளாக கிடச்சிட்டு இருக்குதுங்க.
தென் ப்ரைஸை பற்றி பேசிடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஹெச்டிஇ பெட்ரோல் வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 7.99 lakhsங்க. அதுவே ஆன்ரோட் ப்ரைஸ் பார்க்கும்போது 9.44 lakhs வரைக்கும் இருக்குதுங்க. தென் இதுலேயே டீசல் வேரியண்ட்டை பொறுத்தளவு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 9.79 lakhsங்க. அதுவே டீசலுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் பார்க்கும்போது 11.54 lakhs வரைக்கும் இருக்குதுங்க. ஓவரால் இந்த பேஸ் மாடல் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கியா சோனட் கார் வேணும் ஆனால் எனக்கு தகுந்த மாதிரி நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், லோ பட்ஜெட்டில் எனக்கு சோனட் கார் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பெட்டர் சாய்ஸாக இந்த பேஸ் மாடல் ஹெச்டி வேரியண்ட் இருக்குங்க. சரிங்க நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.